அனைவருக்கும் வணக்கம். வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு நான் முன்கூட்டியே உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிடுறேன். அனைவருக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு நல்லா படப்படன்னு பொரியிற நேரத்தில் எடுத்துருங்க. அவ்வளோதான், அதை எடுத்து போட்டு வச்சிடலாம். அதே கடாயிலேயே வந்து நம்ம மாவு வறுத்துக்கலாம். நான் அரை கப்பு மாவு போட்டிருக்கேன். இதே கப்பிலே தான் எல்லாமே அளக்கணும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்ச நேரம் வறுத்தா போதும். ஒரு நிமிஷம் வறுத்தாலே போதும். அதை இறக்கி வச்சுருங்க. நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதிலே வந்து அரை கப்பு வெல்லம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ கொதித்ததை வந்து நம்ம மாவில் வடிகட்டிக்கலாம். எல்லாத்தையும் வடிகட்டாதீங்க, பாதி நிறுத்திடுங்க. பத்தலன்னா நம்ம ஊற்றிக்கலாம். அதில் வந்து ஒரு ஆறு ஏலக்காய் போட்டிருக்கேன் நசிக்கி. அந்த எள்ளியும் இதுலேயே போட்டுடலாம். அது கூடவே நம்ம தேங்காய் துருவலையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறுங்க. நம்மளுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய ஊற்றிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி வந்து நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கின்னு நம்ம பிடிச்சி பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். யார் வேணாலும் செய்யலாம் இதை. அவ்வளோதாங்க, இதே மாதிரியே வந்து எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் அடிக்கலாம். எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கிட்டோன்னுட்டு மேல் தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் எடுத்து வச்சுடுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் நான் ஃபுல்லாக அடுக்கலை, இல்லைன்னா எல்லாத்தையுமே நான் அடிக்கிடுவேன். அவ்வளோதான், பத்து நிமிஷம் போதும். ஏற்கனவே இது வெந்த மாவு தான், சீக்கிரமாக வெந்துடும். பத்து நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.